இந்த திருச்சபையின் போதகராக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ நிறைய இடத்துல அந்த பேனரை பார்த்துக்கலாம், வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம் வணங்குகிறோம். இன்னைக்கு ஒருத்தருக்கு பிறந்தனர், அது மாதிரி ஐயாவை வரவேற்க எனக்கு வயதில்லை, ஆனால் திருச்சபையின் போதகராக வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். போய் கூப்பிட்டப்ப காலையில் 9:00 வர சொன்னாங்கண்ணே, நான் வந்து 8:30 போயிட்டேன் அவங்க ஆஃபீஸ்க்கு. சார் 9:00 வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் 8:50 வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவரு. பாருங்க ஐயா அவர்கள் 8:50 ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அவர் சொன்ன டைமை கீப் அப் பண்ணுறதுல இதுவரைக்கும் பார்த்த ஊழியக்காரர் நம்பர் ஒன் ஊழியக்காரர் அருமை பிஷப் அங்கிள் அவர்கள். நான் சொன்ன அங்கிள், இது மாதிரி நாங்கள் சர்ச்சு கட்டியிருக்கோம், இது மாதிரி நீங்கள் தான் வந்து இனாகுரேஷன் பண்ணோம். அப்போ சொன்னாங்க என்ன டேட்டுன்னு கேட்டாங்க, June 3 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அங்கிள் அப்படின்னேன். அப்போ அவர்கள் என்ன இடத்துல பார்த்து சொன்னாங்க, 3 அப்படின்னாங்க, 3 தான் அங்கிள் அப்படின்னேன். 3 பாலியாகிச்சோடைய கான்ஃபரன்ஸ் பல்லாவரத்தில் நடக்குது, அதில் வந்து நானும் ஒரு கமிட்டி மெம்பர், என்னால் வர முடியாது, இருந்தாலும் உங்களுடைய அன்புக்கு நான் வந்து வரணும்னு சொல்ல வரமாட்டேன்னு சொல்லி 4 நான் வந்துடுறேன்ட்டாங்க. சனிக்கிழமை என்ன பண்ணிடுறேன்ட்டாங்க, 4 கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ட்டாங்க. அதில் மாற்று கருத்து, நான் மறுபடியும் ஒரு அம்பில் அவர் ரெக்வெஸ்ட் பண்ணேன், நான் அவரோடு கூட உரிமையோடு கூட அங்கிள் நீங்கள் 3 வந்து தான் ஆகணும்னு நான் சொல்கிறேன் அங்கிள் அப்படின்னார். என்ன அங்கிள்ட்டார், திடீர்னு தம்பின்ட்டாங்க, வந்துடுறேன்ட்டாங்க. அப்புறம் கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை வந்து அருமை பாப்பா சீத்தல் அவர் வீட்டில் இருக்கும்போது அங்கிள் ஃபோன் அடிக்கிறாங்க, தம்பி 3 வந்துடுவேன், அட்ரஸ் சொல்லுங்கள் நான் எழுதிக்கிறேன், கடகடன் அட்ரஸ் எழுதுனாங்க, ஓகே ஃபினிஷ்ட், ஃபோனை வச்சுட்டாங்க, முடிச்சு. மறுவார்த்தையே கிடையாது, வந்துடும்னு சொன்னால் நேற்று மறுபடியும் ஃபோன் அடித்தேன், அங்கிள் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக கால் பண்ணுறேன் அப்படின்னேன். எனக்கு ரிமைண்டிங்கே தேவையில்ல, நான் வருவேன்னா என்ன பண்ணுவேன், வந்துடுவேன். அப்படி கரெக்டாக வந்து அன்போடு கூட இந்த திருச்சபை வந்து பிரதிஷ்டை செய்து அவர் வந்திருக்கு. அவர்கிட்ட பிடிச்சதான ஒரு குணம், ஒரு பாட்டு பாடுவார், இப்போ பாடுறது கிடையாது, அது நான் பாடவே விரும்பலை, அது என்கிட்ட ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. அதே மாதிரி அவருடைய சாட்சி, 7 பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. எத்தனை பைபாஸ் சர்ஜரி, இன்னைக்கு ஒன்று பண்ணாலே அவங்க நடக்கிறதுக்கே கூலி கேட்பாங்க, ஆனால் அங்கிளுக்கு 7 பைபாஸ் சர்ஜரி பண்ணியும் இன்னைக்கும் பாருங்க நல்ல ஒரு திடகார்த்தமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லாமா, ஊழியக்காருடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறதே. நாமே இந்நாளில் கூட அருமை பிஷப் அங்கிள் அவர்கள் நம்முடைய மத்தியில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். உற்சாகமா எழும்பு நின்று கரங்களை தட்டி அன்போடு கூட நாம் வரவேற்போம். இந்நாளில் கூட அங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தர் மத்தியிலே பேசுவாராக. அமர்வோம், கர்த்தர் ஆசீர்வதிக்கும். கத்துரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பஸ்ஸாம்காக நான் கத்துரை நன்றி உள்ள ஹிருதயத்தோடு கத்துரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது நானே கொடுக்கல, என் மருமகன்ட்டு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாரு. நான் சொன்னேன், ஐசக் என்னுடைய நேரம் தெரியாமல் விளையாடுறீங்கன்னு, இல்லை மாமா 5 பார்த்துட்டு போயிடுங்கன்னு. கத்துரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சுருக்கமாய் பேசிவிட்டு கடந்து போறேன். எல்லாரும் சாலை போட்டீங்க பார்த்தீங்க, கத்தர் சூத்திரம் பாப்புக்காய், கத்தர் சூத்திரம் ஜோசுடைய மகனுக்காக. ஹலலூயா, நல்லா நண்டு சமைப்பா. நான் முதல் நண்டு சாப்பிட்டது 1968 அக்டோபர் மாதத்தில் தான் பாப்பு செஞ்சு கொடுத்தது. God bless you, Papu. I will not forget you. எப்பெல்லாம் நண்டு சாப்பிடணும் அப்பெல்லாம் உன்னை நான் நினச்சிக்கிறேன். அதனால என்ன சாப்பிட்றாம நினச்சிடாதீங்க. அலலுயா, ஒரு நிமிஷம் கண்டே பிடிச்சி வைக்கலாமா. அலலுயா. அழைத்தவரே தேவைகள் எ
நோக்கி பார்க்கிறேன். உத்தமன் என்று நீர் ஒரு வார்த்தை சொல்லிட உண்மையாய் ஓடுகிறேன். எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இயேசுவின் நாமத்தாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்கிற ஒரு ஊழியத்தில் கத்தணும் வச்சுட்டார். மற்றவங்கெல்லாம் எலெக்ஷனில் ஓட்டு போட்டு தான் வரணும். நம்ம ஓட்டு போட்டு வரல, நமக்கு கமிட்டி கிடையாது, மம்டி கிடையாது. பரிசுத்தாவியானவர் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்னபடினாலே இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை நம்ம நடத்தி வர்றாரு. அதற்காக கத்திருக்கு நான் கத்திர ஊழியத்துக்கு அழைத்து பைபிள் ஸ்கூல் போய் சேரணும். ரிச்சர்ட் டேவின் ஒரு அங்கிள் இருந்தார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பேரன்பு பெருவிழாக்கெல்லாம் தலைவர். அவர் என்னுடைய மாமா முறை வேணும். அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் பைபிள் ஸ்கூலுக்கு போகணும்னு. எனக்கு பைபிள் ஸ்கூல் ஏபிசிடியே தெரியாது. நான் எங்கேருந்து பைபிள் ஸ்கூலுக்கு போகிறது? டே வாடா கூட்டிகிட்டு போகிறேன். போய் என்ட்ரி ஜோசப் ஐயாரும் போட்டார். ஐயாவும் ஏற்கனவே எனக்கு தெரியும். அதனால் அவங்க சொன்னாங்க, டே ஒழுங்காக படிப்பியானாங்க. படிப்பையான்னு சரி, பைபிள் ஸ்கூலில் சேர்ந்தாச்சு. அடுத்த நாள் காலையில் எல்லாம் ட்ரம் அடிக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த கீபோர்டெல்லாம் அப்போல்லாம் இல்லை. அக்கார்டியன் போட்டுட்டு டுங்கு டுங்கு டுங்குன்னு எல்லாம் குதிக்குது, எல்லாம் குதிக்குது. எனக்குள்ளேயோ ஒரு சந்தேகம், ஐயோ தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல. ஐ அம் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். ஒரு மீனை தண்ணீர்லேருந்து வெளியே தூக்கி போட்டால் எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி உள்ளே துடிப்பேன். ஏன்னா நான் சுத்த சுவிசேஷ சபையை சேர்ந்தவன். இது கேட்கவும் பிசா சொல்றான், ஓடிடு ஓடிடு, இது நீ இருக்க வேண்டிய இடம்லான்றான். நானும் நல்லா நல்ல ஆலோசனை, யார் சொல்றான்னு தெரியல, ஓடிடலான்னு. ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போய் அங்க ஒரு சூப்பர்வைசர் இருந்தார், ஜேக்கப்னு பேர், அவர் ஆந்திராக்கார். அவர் சொன்னாரு, நீங்க பைபிள் ஸ்கூல்ல பைபிள் மாத்திரம் படிக்க வரல, சில ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணும். ஸ்கூல் ஹோம்ஒர்க்கே ஒழுங்கா செய்யாது அவங்க. நம்ம பைபிள் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கா செய்ய போறது என்ன சார் செய்யணும்னு அந்த போர்டை போய் பாருன்னாரு. போர்டில் போய் பார்த்தேன், அந்த பில்லரில் இருந்த 22 பேரில் என் பேர் இல்லை சார், என் பேர் இல்லை சார்னு. சரியா போய் பாருன்னாரு. நான் யோசித்தேன், பைபிள் ஸ்கூல்னா அன்பு மனது இருக்கும். இல்லைங்க, எந்த பைபிள் ஸ்கூலுக்கு வேணால் நீங்கள் பாருங்க, அன்பையும் பார்க்க முடியாது, மனதுருக்கத்தையும் அம்பும் அம்பும் தான் இருக்கும். சரியா போய் பாருனாரு. அந்த பக்கம் போனாக்கா கடைசி நாள் ஜூலை மாதம் 30 போய் சேர்ந்துருக்கேன். 31 என் பிறந்த நாள். பார்த்தா கிளீனிங் த டாய்லெட்ஸ், கக்கூசுகளை கழுவணும். எனக்கு வந்துச்சு பாருங்க, வீட்டில் பிளேட்டையே கழுவ மாட்டேன், என் துணியை நானே துவைக்க மாட்டேன். மூத்த பிள்ளை, செல்ல பிள்ளை, அதனால் ஒரு கையில் பக்கெட்டு ஒரு கையில் விம் பவுடர் எடுத்துகிட்டு போகிறேன், திட்டிகிட்டே போகிறேன். பாப்பா தப்பா நினச்சிக்காத, ஆண்டவர் நான் கத்தருக்கு ஊழியம் செய்ய வந்தேன், அயோக்கிய பசங்க இந்த கக்கூஸ் கழுவ சொல்கிறாங்க. போயிட்டே போனேன். ஆனால் அந்த அப்போ அங்கே தாங்க முதல் கத்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அந்த டாய்லெட்டில் போய் பக்கெட்டையும் வச்சுட்டேன், விம் பவுடர் வச்சுட்டேன். ஏன்னா சிம்சன் கம்பெனிக்கு நான் தான் விக்கெட் கீப்பர், சிம்சன் கம்பெனிக்கு நான் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அப்போ அவன் வந்து பர்சனல் ஆஃபீஸர் சொன்னார், டே தயா நீ போகிற இடத்துல உனக்கு எதாவது பிரச்சனை இருந்தா வந்துடுவோம். ரெசிக்னேஷன் இடத்துல 30 நான் வச்சுருக்கேன், 30 வச்சா நீ வந்து வேலையில் சேர்ந்துக்கலான்னு. அங்கே சொல்கிறான் பாப்பி சாசு, உங்கள் ஆஃபீஸரே சொல்லிட்டாரு, நீ ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு அவங்க என்ன அக்செப்ட் பண்ண நீ போன. அப்போ அங்கே பய அந்த டாய்லெட்டில் ஒரு சத்தம் கேட்டேன், புசித்தாலும் குடித்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கத்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யும். அப்புறம் எதுக்கு எனக்கு விம் பவுடர், அப்புறம் எனக்கு எதுக்கு ப்ரஷ்ஷு போட்டு கழுவி எத்தனை நாள் ஆச்சு தெரியல. எல்லாம் லீவ் முடிஞ்சு வந்திருக்காங்களே, மஞ்சள் மஞ்சள் இருந்துச்சு. அப்போ போட்டுட்டு பைபிள் ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்தேன். ஈவாட் ஸ்கூல்கிட்ட நிறைய செங்கல் அடங்கி வச்சுருந்தாங்க, அங்கே போய் உடஞ்ச செங்கல்லாம் எடுத்து பவுடர் பண்ணி கொண்டு வந்து கக்கூசில் போட்டு நல்லா தேய்னு தேய்ச்சி கழுவிட்டு
யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது நம்மளை யாருமே பாராட்ட மாட்டாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, டேவிட் என்கரேஜ் இன்செல் இன் த லார்ட். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஊழியக்காரில் நீங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு எவனும் ரிவார்டு கொடுக்க மாட்டான். இந்த சாலை போத்தினால அதுக்காய் கர்த்தர் சொல்கிறோம். இதே ஆள் போத்தினீங்கன்னா ஆனால் ஆண்டு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவனை பிதாவானவர். இப்படியாக ஆண்டர் ஊழியத்துக்கு அழைத்த போது நான் 1967-68 மாறினான் தலை படித்தேன். வரும்போது சிம்சன் கம்பெனி வேலை விட்டுட்டு போகும்போது 25 காசோட வேத புஸ்தத்தோடு வந்தேன். 25 காசோட வேத புஸ்தத்தோடு வந்தேன். போன ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி நான் ஊழியத்துக்கு வந்து 50 வருஷம் ஆகும். இன்னைக்கு வரைக்கும் கத்தரனை கைவிடலை. மனிதர்கள் கைவிட்டார்கள், தலைவர்கள் கைவிட்டார்கள், என்னோட அப்பம் புசித்தவனும் தன் குதிகாலை தூக்கினான். ஆனால் இந்த தேவன் என்னை இன்னைக்கு இந்த ஊருக்கு வருகிற வரைக்கும் கத்தரனை கைவிடலை. ஒரு போதும் கைவிடா புஸ்தகம் 56வது அதிகாரம் 7வது வசனம். என் ஜப வீட்டிலே என்னுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி எங்க இருக்கு? மகிழ்ச்சி எங்க இருக்கு? தேவனுடைய வீட்டில். இப்ப நிறைய டிவி எல்லாம் வந்து சாரி, நான் அதை சொல்ல முடியாது. நான் யாருக்கும் பயப்படுறது இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய டிவி வந்ததுக்காக கத்தருக்கு சோத்துறோம். ஆனால் எந்த டிவியில் எந்த ப்ரோக்ராம் பார்க்குறீங்கன்றது பார்த்தேன். நிறைய குப்பை, அமெரிக்காவிலேருந்து, ஜெர்மனியிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, இங்கிலாந்துலேருந்து வர எல்லா குப்பைகளுக்காக நான் எதிரி. ஆனால் யாரெல்லாம் வசனத்தை பிரசங்கிக்கிறாரோ அதற்காக கத்தருக்கு சோத்துறோம். ஜாய்ஸ் மேயர் முதல் முதல்ல இந்தியாவுக்கு வரும்போது என்கிட்ட கேட்டாங்க, இப்படி ஒரு பிரசங்கியாக இருக்காங்க அமெரிக்காவில், அவங்கள இந்தியா கூட்டிட்டு வந்தாக்கா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நாட்களில் நம்ம ஊரில் நம்ம சகோதரிலே புல்பிட்டில் நிற்க விட மாட்டாங்க நம்ம பரிசுத்தமாக. அதனால என்கிட்ட கேட்டாங்க, ஜாய்ஸ் மேயர் கூட்டிட்டு வந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங், சுபாசிக்கு வேணா வைக்கலாம், பாஸ்டருக்காக வைக்க முடியும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னால் இந்த என்கிட்ட அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னால் ரைனார்ட் போங்கே ஒரு மீட்டிங்கில் ஏசியில் பேசியிருக்காரு. அப்போ யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க, கேள்வி பதில் நேரத்தில், கேன் அ விமன் ப்ரீச் இன் த சர்ச், சகோதரிகள் சபையிலே பிரசங்கிக்கிறாங்க. அவருக்கு எதுக்கு என்ன தெரியுமா பதில் சொன்னார், வீடு பற்றி எறியும் போது ஆண் காப்பாற்றினான்னா பெண் காப்பாற்றினான்னா யாராவது ஒருவர் காப்பாற்ற வேண்டும். உடனே முதல் தரத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன். 2000 பேர் கொழுக்கு பண்ணாங்க, 4000 பாஸ்டர்ஸ் சொன்னாங்க. அது பொறுத்து 2 வருஷங்கள் பொறுத்து 5000 பாஸ்டர்ஸ் பிளான் பண்ணால் 7000 பாஸ்டர்ஸ் சொன்னாங்க. கடைசியாக 9000 பாஸ்டர்ஸ் பிளான் பண்ணோம், 14000 பாஸ்டர்ஸ் சொன்னாங்க. முதல் நாள் 3 டன் மட்டன், 2வது நாள் 3 டன் வஞ்சிர மீன், 4வது நாள் 3 டன்
சிக்கன் யார் யா போடுவா? வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனனை போஷித்தார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிரச்சனை, என் போராட்டம், என் கவலை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏழாவது ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க, நாக்காளியில் வச்சு பெட்ரூம்ல இருந்து தூக்கிட்டு வந்தாங்க வெளியில. யாரை ஜெபம் பண்ண சொல்லான்னு பார்த்தா ஒரு மூஞ்சல கூட விசுவாசம் இல்லை. இதெல்லாம் முந்தானி எல்லாம் எப்படி எப்படி தொடங்கிது, ஜிப்பாலாம் எப்படி எப்படி தொடங்கிது, பேண்ட் ஷர்ட்டோட வந்து கை விட்டு எடுத்து தொடச்சுட்டுட்டாங்க. பார்த்தேன் இதுக்கு இவங்க யாரா ஜெபம் பண்ணா நான் செத்து வந்துச்சு. அதனால நான் விசாச அப்பெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு என் பாடி இங்கே வரும்னு நினைக்காத, நான் உயிரோட திரும்பி வருவேன், வந்து உன ஒரு கை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா 20 வருஷம் ஹார்ட் அட்டாக் ஆகி ஒரு ஹார்ட் அட்டாக் ஆபரேஷன் இன்னும் படுத்தது. பாஸ்டர் உடம்பு பாருங்க, பாஸ்டர் உடம்பு பாருங்க, இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை அது அவருக்காக ஓடிமுறை. ஹல்லேலூயா. பைபாஸ் சர்ஜரிக்கு அப்புறம் 20 வருஷம் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். 20 வருஷத்துல 12,60,450 கிலோமீட்டர் டிராவல் பண்றேன். சிலர் கேட்பாங்க, இயேசுநாதர்னா கார்ல டிராவல் பண்ணாரு, இவருக்கு எனக்கு பிஎம்டபிள்யூ ஒன்று. இயேசுநாதர் கழுதையில போனாரியா? நான் கழுதையில போனா 12 லட்சம் டிராவல் பண்ணி ரீச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால கர்த்தர் கொடுத்த வசதிகளுக்காக கர்த்தருக்கு சூத்திரமா இல்லையா. இப்போ என் ஜப வீட்டிலே அப்போ ஜபம் பண்ண சொன்னேன், சாராயண உரிச்சி பாட்டு இப்போ வந்த எல்லாம் தையா தக்கா பாட்டுக்காக கர்த்தர் சூத்திரம். ஆனா எங்களெல்லாம் வளர்த்து விட்டது அன்பு சகோதரி சாராயண உரிஞ்சுடைய பாட்டு. 2 மணிக்கு மத்தியானம் டியூட்டி முடிச்சுன்னா 2 மணிக்கு சாராயண உரஞ்சு ஜபத்துக்கு போயிடும். நான், ஜோசப் பாலச்சந்திரன், ஓவன் ராபர்ட்ஸ், நாங்களாம் அங்கே தான் இருப்போம். எதுக்கு? பாட்டை கத்துக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை கர்த்தர் தமிழ்நாட்டில் வைத்தாரு, அதற்காக கர்த்தருக்கு சொல்றோம். ஹல்லேலூயா. தமிழ்நாட்டை போல ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி வேற எங்கேயுமே இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பண்ணின ஜபம் ஒரு நாளும் வீணாய் தரையில விடாது. ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்துல. அப்போ நான் ஜபம் பண்றதை தர ஒத்துருங்க. அப்போ சாரா நரோஜிக்கிட்ட நான் கற்றுக்கொண்ட பாடல்கள், அவங்க சொன்ன ஜபம், இந்த ஜபத்தை என்ன தம்மன, பிசாச அப்பெல்லாம் ஆஸ்பத்திரி போயிட்டு என் பாடி திரும்பி வரும்னு நினைக்காத, நான் உயிரோட திரும்பி வருவேன், வந்து ஒன்று ஒரு கை பார்க்கணும். இன்னைக்கு காலையில் 4:30 எந்திரிச்சு குட்டி போட்டேன். உங்கள் சைடில் கொஞ்சம் வாழைப்பழத்தை கொஞ்சம் குத்திக்கிட்டு போயிடுறேன். இந்த காலத்து பாலிபர்களுக்கு காலையில் எந்திரிக்கவே முடியல, அதுவும் திங்கக்கிழமை எந்திரிக்கவே மாட்டாங்க. ஊழியை செஞ்சு கழுத்தி எழுதி டயர்டாட்டாங்க. என்னையா கழு, நீங்க ஒரு சர்வீஸ்ல 45 நிமிஷம் பேசியிருப்பீங்களா? சொல்லுங்க. அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்போ நம்ம காலையில தேவனை தேடும் போது தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. சாராண்ணா சாரி, நடராஜ மொழியார் பாடும்போது ஒரு பாட்டு பாடுவார், பழைய பாட்டு அது கூட. முதல்ல சாராணவர் ஒரு பாட்டு, கசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும், கசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாகும் வாழ்க்கை மாறும். பாட மாட்டேன். அப்போ இந்த பாட்டை பாடின, கசந்த மாறா
மதுரமாகும், கஷ்டத்தால் உன் கண் சோரியம், பின் திரும்பி சோர்ந்திடாதே, நன்மை அருள்வார் உன் சொல். இந்த இயேசுவை நம்பி கெட்டு போனவங்க யாருமே இல்லையா? தேவனை நம்பி கெட்டு போனவங்க யாருமே இல்ல. தேவனை நம்பாம கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. வேதத்துல வாசி பாருங்க, ஒரே ஒருத்தன் தான் ஐஸ்வர்யமான வாலிபன். மத்தேயு 12:19 அதிகாரத்துல அவனுடைய ஆஸ்தியை விற்பதற்கு மனதில்லாமல் அவனை பண்ணிட்டான், துக்கத்தோட போய்விட்டான். அவனை தவிர ஏசுட்டு வந்து யாரும் துக்கத்தோட போகவே இல்லை. இன்னைக்கு நீ எந்த பாரத்தோடு எந்த கவலையோட கூட வந்த ஐயோ கர்த்தரை மாற்றுவார். 1996 அக்டோபர் மாதம் 29 என்ன ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. என் அன்பு தம்பி, ஹல்லேலூயா, அகஸ்டின் ஜெபக்குமார், அவர் பீகார்ல இருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போறாங்க. என் கையை பிடிச்சி சொல்றேன், அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே, நாங்க எல்லாம் உங்களுக்கு கவலைப்படாத ஜெபா, போயிட்டு வந்துடுறேன். நான் மாமியார் வீட்டுக்கு போறேன், போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த வசனத்தை நம்பி ஒருத்தரும் கெட்டு போனது இல்லையா? அவர்களை அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அருமையான தகப்பனே, தாயே, ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு கண்மலை ஆகிய கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலைக்காகிய கிறிஸ்துவ புதிய ஏற்பாட்டில் பார்க்கல அவரை. நம்ம அங்கேயே வந்துட்டாரு. ஒன்று குருந்தரின் புஸ்தகம் 10:3 1 Cor 10:3, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை எத்தனை பேர் போனாங்க? கிட்டத்தட்ட நான் SSLC 3 ஃபெயில். நான் போட்ட என் கணக்கு பிரகாரம் கிட்டத்தட்ட 32 லட்சம் பேர் போனாங்க. அதுவும் கணக்கில் 7 7 7 தான் வாங்கினேன், 3 7. ஏன்னா எங்கள் அம்மா டீச்சர், தமிழில் ஒரு படமே சொல்லுவாங்க, வாத்தியார் மக மக்கு வைத்தியம் உள்ள சிக்கு. எங்கள் அப்பா கம்பவுண்டரு, எங்கள் அம்மா டீச்சரு. இப்போ நான் எப்படி இருப்பேன்? சிக்கு மக்கு. ஆனால் அந்த சிக்கு மக்கை கர்த்தர் தூக்கி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையா, கர்த்தருடைய கிருபை. ஏசியா பசிபிக் யூனிவர்சிட்டியில் டீச் பண்ண கூப்பிட்டாங்கன்னா பாருங்க. இந்தியாவில் பியூன் வேலை கூட கிடைக்காது நமக்கு SSLC ஃபெயிலானா. ஆனால் இந்த வேதத்தை எப்போ சுமந்தோமோ, எப்போ இந்த வேதம் நம்மை சுமக்குதோ, அப்போ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், நிறைய பாஸ்டர்லாம் வந்துட்டாங்க. பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷத்துக்காக கத்திரி சொத்துருக்கு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் உடைய தலைவர். அவர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே ஒரு சேப்பல் இருக்கும், அந்த சேப்பலில் 7.5 மணி நேரம் எனக்காக ஜெபம் பண்ணார். ஆண்டவரே என் ஜீவன் எடுத்துங்க, ஆண்டவரே அண்ணன் ஜீவனை கூட்டிக் கொடுங்க. அண்ணன் இருந்தால் கிராமத்தில் இருக்க ஊழியக்காரரை படைப்பாங்க, அண்ணன் இருந்தால் ஆண்டவர் ஊழியக்காரரை தூக்கி விடுவாங்க, சர்ச்சை கட்டி விடுவாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்குன்னு ஒரு அபிஷேகம் வேணும். சொல்லுங்க, ஓனர் விற்க முடியாது, மற்றவங்க வாங்க முடியாது. யாராவது முன்சாமி கண்சாமி
அப்துல் காதர் பாத்திமா பிபி இருக்கா பாருங்க கத்தருக்கு. அப்போ ஊழியம் கத்தருடைய காருண்யாக்கு முதல்ல அவங்க 80 ஏக்கர் தான் வாங்கினாங்க, 1000 ஏக்கர் வாங்கணும் அந்த டைம்ல. ஒரு நாள் அண்ணன் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் போயிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த முட்டி போட்டுருக்கிறேன், அவங்க ஃபேமிலி ப்ரேயரில் போய் முட்டி போட்டேன். அன்னைக்கு தம்பி ஜெபிக்கிற சான்ஸ், என்ன தெரியுமா ஜெபிக்கிறேன், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, பசு தயானந்தத்தின் தேவனே, அவருக்கு மாத்திரம் கால் வைக்கிற தேசத்தெல்லாம் நிலத்தெல்லாம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா ஆண்டவரேன். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என்பதை சொல்லி முடிக்கிறது மூச்சுடாமல் இருந்தேன். ஜபம் முடிச்சோடனே தினகரன், அப்பா தம்பி நீங்க எப்ப வந்தீங்க, பால் தம்பி கூப்பிட்டாங்களே தினகரன், தயானந்த அங்கிள அப்பவே நான் வந்துட்டேன். என்னன்னு கேட்டேன், அது பெரிய கதை, அதை டிவிலெல்லாம் சொல்ல முடியாது, அதனால பெரிய கதை. ஆனா எந்தெந்த நிலத்துல எல்லாம் கால் வச்சனோ அத்தனை ஆயிரக்கணக்கான நிலமும் கோயம்புத்தூர்ல காரணியா சொன்ன பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 3 கிரவுண்டு யாருக்கு கொடுத்தாலும் கொடுப்போம், உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். நான் கால் வச்ச பிறகு வேற எவனாவது வாங்க முடியுமா? நான் வீட்டில் தினகரன் வீட்டில் செருப்பை காட்டி வச்சுட்டு அந்த காம்பவுண்ட் வழி வந்தேன். வாட்ச்மேன், சார் சார் எங்கே சார் போறீங்க, நிறைய முள்ளு சார், கயலில் செருப்பு ஷூ போடாமல் எங்கே சார் போறீங்க? எங்கள் வீட்டில் நான் பணமாக்க பார்த்தா ஏதோ மினுக்குது, அதை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இயேசு நாமத்தினால கால் வைக்கும் தேசம்னா எங்களுக்கு சொந்தமாக தருவேன், நீங்களே சொந்தமாக கொடுத்தேன். ஹலோ, பீகார்ல ஜென்ஸுடைய ஊழியம் ஆரம்பிக்கும் போது ஒரு இந்து சகோதரி எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்க, ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்க. தமிழ்நாட்டிலே லாட்டரி அடிக்கணும், பீகார்ல போய் என்ன பண்ண? அப்போ பலர் சொன்னாங்க, அப்போ ஒரு சினிமா தேட்டர் ஓட சொன்னாங்க, என் தேட்டரையும் ஒரு 1.5 ஏக்கர் தேட்டர் எல்லாம் பத்தாதியா, 1.5 ஏக்கர் எல்லாம் பத்தாது, நல்ல ஸ்கூல் கட்டணும்னா 5 ஏக்கர் வேண்டும். நீ உன் இருதயமும் உன் நோக்கமும் சரியா இருந்துச்சுன்னா தேவன் உன் நோக்கத்தை நிறைவேற்றுவார். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்தார். இந்த டெக்ரியான் சோன் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள போனா அங்க ஒரு பெங்காலி லேடி இருந்தாங்க, அந்தமா கல்யாணமே பண்ணல, அவங்க வீட்டில் நிறைய நாய் உடைப்பாங்க. ஏன்னா அவங்க அவங்களுக்கு நாய் மேல அன்பு, நமக்கு ஆத்மா மேலே அன்பு இல்லை. சரின்ட்டு அந்த அம்மா ஸ்கூல் கட்டணும்னு எவ்வளோ வேணும், நாங்கள் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, 3 ஏக்கர் கொடுக்குறேன் போகணும். ஏன் போனா போதுன்னு பல்ல மாட்டை கொடுத்தா பல்ல பிடிக்கும் பார்க்குறீங்களா? அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் த லார்ட், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் தி லார்ட். பெரிதான காரியத்தை கர்த்தருக்காக திட்டம் போடு, பெரிதான காரியத்தை அவரிடத்துல கேடு. இந்த 50 வருஷ ஊழியத்துல நான் யாருக்குமே வாய் தந்த ஒண்ணுமே கேட்கல. ஹல்லேலூயா. பவுல் சொன்னார்ல பிலிப்பியர் 4:19ல, My God shall supply all your need according to his riches in glory in Christ. நம்முடைய தேவன் தம்முடைய மகிமையின் ஐசுரத்தின்படியே உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிற அருமையான தகப்பன்மாருக்காக தாய்மாருக்காக நான் கர்த்தரை சொல்லிருக்கேன், உங்க தேவை என்ன எதுவா இருந்தாலும் சரி, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் அவசியமே இல்லை. தேவையெல்லாம் சந்திக்கும் நான் மாறுநாத்த பைபிள் ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு பிரதிஷ்டை பண்ணேன், எனக்கு நான் எதுவுமே சொந்தமா வச்சுக்க மாட்டேன், பிள்ளைங்களுக்கு வீடு வாங்கி வைக்க மாட்டேன், பெண் ஜாதிக்கு வீடு வைக்க மாட்டேன், என்னை நடத்துற கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் வாழ்க்கையின் மூலமா பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5 பொம்பளை பிள்ளை பெற்றவன் அரசனாக இருந்தாலும் ஆண்டு. ஐயா எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, என் கூட இருந்த பாஸ்டர் ஒருத்தர் இறந்துட்டார், பாஸ்டர் ஜோனி ஆத்மீக யாத்திரையில் பேசுறது, அவருக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, அவளுகளையும் நான் தான் வளர்த்தேன், சிஸ்டரையும் நான் தான் வளர்த்தேன், என் தம்பி ரோடு ஆக்சிடென்ட்ல இருந்தான், அவனுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, 7 பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிச்சியா, 7 இழிச்ச வாங்க கற்றுக் கொடுத்தேன். ஒருத்தங்க கூட பைக்கு கேட்கல, ஒருத்தங்க கூட மற்ற ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுன்னு கேட்கல, நீங்களும் கேட்கல. குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல அல்லது பாடுறதுக்கு தான் நேரம், கத்துடைய கிரிமினல் 7 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்.
ஏழு பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்காங்க. அதுல ரெண்டு பேர் ஃபாரின்ல இருக்காங்க. அதுல ஒண்ணு என்னன்னா கோபோத் என்ன பெரியப்பான் கூடுவான், சாரி ஜபக்குமார் மகன் என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவான். என் தம்பி மக பெரியப்பா பெரியப்பண்ணு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி இப்போ பீகாரில் இருக்காங்க. கத்தருக்கு சொல்றோம். அதே போலவே கத்தர் ஊழியக்காரில் பிள்ளைகளை கையே விட மாட்டேன். நான் இளைஞனாக இருந்தேன், நான் முதிர் வயதும் உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டது அவன் சந்ததி. ஹல்லேலூயா. முழு நேர ஊழியக்காரங்க மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெளியில இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்க கையை பார்க்க முடியாட்டுன்னு பரவாயில்ல, கத்தர் பாப்பார் கை தூக்குங்க அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை பிடிச்சு வைக்கிறான். உங்கள் தேவைகள், உங்கள் பிள்ளையுடைய தேவைகள், எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஜோசப் பாட்சனுடைய மகன் ஜாக் பாட்னா, தேவையெல்லாம் சந்திக்கும் தேவன் யெகோவா நீரே. தேவையெல்லாம் சந்திக்கும் யெகோவா தேவன் நீரே. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். ஏசாயா 59:21 சொல்கிறது, நான் உன்மேல் அருளினே என் ஆவியும், உன் வாயிலே நான் வைத்த என்னுடைய வார்த்தையும், உன் வாயிலிருந்தும் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் விலகுதல் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, உங்களையும் என்னையும் மனிதர்கள் கைவிடலாம், ஸ்தாபனங்கள் கைவிடலாம், தலைவர்கள் கைவிடலாம், தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். பரலோக பிதாவே, கரங்களை தூக்கின ஊழியக்கார குடும்பங்களுக்காக, மனைவிமாருக்காக, பிள்ளைக்காக, ஆண்டவரே காலேஜ் அட்மிஷனுக்காக, ஹைஸ்கூல் அட்மிஷனுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பீராக. ஊழியக்காரர்கள் தலையின்னு நடக்கத்தக்கதாக நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறக்க முடியாது ஜெபிக்கிறோம். நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. ஆப்ரேஷனா? ஆப்ரேஷன் போயாச்சு, ஆப்ரேஷன் முடிஞ்சாச்சு. பிளட் குரூப் எல்லாம் கிடைக்காத குரூப் எல்லாம் கிடைக்க கத்துறது சார். கடைசி நான் பில் போடும்போது கேட்குறாங்க, ஃபாதர் தயானந்துக்கு எவ்வளோ பில் போடணும்? அவர் எனக்கு வடக்கமாக அப்போலோவில் அந்த பெரிய டாக்டர் தான் ஆப்ரேஷன் பண்ண, எனக்கு விஜயசங்கர்னு ஒரு பிராமின் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணார். அவர் ஆப்ரேஷன் பண்ணும்போது இப்போ போனால் ஃபாதர் வாங்க எப்படி இருக்கீங்கன்னு, அவங்க பேசிட்டுங்க வந்தாலும் ஃபாதர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டு போயிடுங்கன்னு. ஆனால் இப்போ நான் போகிறதில்லை அவர்த்த. ஏன் நல்லா இருக்கேன்னு இருக்கீங்களா? ஓட்ட வண்டி இந்த புல்பீட்டில் வந்தால் சிங்கம் இறங்கி போயிட்டா காரில் அது இருக்கவே இருக்குது. அதை பார்த்து நான் டாக்டர்கிட்ட போனேன்னா அவங்க சொல்லுவாங்க, சுகர் ஜாஸ்தியாச்சு, பிபி ஜாஸ்தியாச்சு, கொலஸ்ட்ரால் ஒன்றை சொல்ல மணி போட மாட்டேன், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாச்சு. இவங்க சொல்லிட்டாங்கன்னா வீட்டில் மட்டனே போட மாட்டாங்க. பிபி ஜாஸ்தியாக இருந்தால் பிரச்சனையாக நம்ம பக்கத்தில். இது பண கலைஞர் அன்னைக்கு சொல்லுவார், 62 சொல்லுவார், திராவிட முன்னேற்ற கழக மாணவர்களை பார்த்து, நாங்கள் பணங்காட்டு நரிகள், சலசலப்பு கஞ்ச மாட்டோம். அது பணங்காட்டு நரி, நம்ம பரிசுத்தாவியை பெற்ற நரி, எதுக்குமே அஞ்ச மாட்டோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால மூணு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறேன். அப்பா சொன்ன மாதிரி மூணு வார்த்தையை சொல்லிட்டு போடுறேன். இப்போ தான் மெயின் சப்ஜெக்டுக்கே வரேன். ஹல்லேலூயா. ஏசாயா 56:7, என் பரிசுத்த பரிசுத்தில் கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. நான் குரோம்பட்டில் முதல்ல வந்தப்போ வாடகை வீட்டில் தான் இருந்தேன். 12 ஒரே வீட்டில் இருந்தேன். ஆனால் திருச்சியில் யாரோ ஒரு பாஸ்ட்டு 10 வீட்டில் வாடகை இருந்துட்டு வீட்டை காலி பண்ண மாட்டேன்ட்டான். அதை கேள்விப்பட்ட என் ஹவுஸ் ஓனர் வந்து, பாஸ்டர் திருச்சியில் ஒரு பாஸ்ட்டு 10 வீட்டை கொடுக்க மாட்டேன்றாரு, நீங்கள் 12 இருக்கீங்க கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டேங்கிறது என்ன சாட்சி பாரு. நான் இப்போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு வீடு எப்போ வேணுமோ அப்போ சொல்லுங்கள், 15 டைம் கொடுங்க, நான் காலி பண்ணிடுறேன். அதே போல் 15 நாளில் வந்தாங்க, சொன்னாங்க, நான் சொன்னேன் ஓகே நான் காலி பண்ணி கொடுத்துறேன் சொல்லிட்டேன். வீடெல்லாம் போய் பார்க்குறேன். எங்கள் தெருவில் இருக்க மாமா மாமி எல்லாருமே, பாஸ்டர் உங்களுக்கு வேணால் வீடு தரோம், ஆனால் சர்ச்சு நடத்த கொடுக்க மாட்டோம், ஏன்னா நீங்கள் அல்லையிலேயே போடுவீங்க, தோத்திரம் போடுவீங்கன்னு. நான் அங்கே போனால் போட்டோம், உங்களுக்கு என்ன மாமி என்ன,
இல்லை உங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் பாடுறீங்க பாருங்க, அந்த பாட்டெல்லாம் எங்களுக்கு ஆசிரமம். நான் குடும்ப ஜபம் இல்லாதவங்க இன்னையிலேருந்து குடும்ப ஜபம் பண்ணுங்க, பாட்டு பாடி ஜபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. நீங்கள் தான் கீரியும் பாம்மா குடு தெரியாது நினச்சிக்கிட்டீங்க உங்களை பற்றி. இங்கே வந்து அல்லது தோற்று தோற்றுறேன் ஒன்று போய் எங்கள் அப்பா கட்டி வச்சாங்க, முந்தி பார்த்தவன்லாம் கட்டியிருந்தா மூஞ்சி பிளாஸ்டிக் சர்ஜரியாக இருக்கும், இந்த பர்சுத்தான கண்டை தான் மூஞ்சி மூஞ்சி மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க, நானும் அவங்க பக்கம் தான் ஆளு. ஏன்னா நானும் என் பெஞ்சாஜ் அடிக்கிறது இல்லை, அவளும் என்ன அடிக்கிறது இல்லை. சந்தேகம் தான் பாப்பை கேட்டுங்க, அவளை மாதிரி ஒரு பேக்கு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஹலேலூயா. அதனால் அருமையானவன் நம்மை பராமரிக்கிறவ பாதுகாக்கிறவ அவராக இருக்கிறார். அப்போ பில் போடும்போது கேட்குறாங்க, ஃபாதர் தயானந்தனுக்கு எவ்வளோ பில் போடணும்னு. அப்போ விஜயசங்கர் சொன்னாராம், இஸ் அ மேன் ஆஃப் காட், டோன்ட் சார்ஜ். அவர் தேவ மனுஷன், அவர்கிட்ட காசு வாங்காரு. அவர் சொன்ன என்ன சொன்னார், இஸ் அ மேன் ஆஃப் காட் டோன்ட். ஏன் அப்போல்லாம் ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டு சாவ போகிற பேஷண்ட் கொண்டு போனால் இப்போ பணம் கட்டிட்டு ரசித்து கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரிம்மா, உங்கள் ஆஸ்பத்திரி மாத்திர தெரி தெரி. ஆனால் அவன் ஆனால் தானே அவங்கள பார்த்து பார்த்து பேசுறேன். நாளைக்கு காலையில் போய் சொல்லுங்க விஜயசங்கர். ஹாலேலூயா. காசே கொடுக்காம ஃபீஸ் கட்டாமல் ஏன் தெரியுமா, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்கள் பிறகு அதன் பலனை காண்பாய். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போஷித்து மூக்கில் முட்டி போகிற வரைக்கும் போஷித்த கத்தர் நீ சாப்பாட்டுறாமனா தான் உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில் ஃபீஸெல்லாம் கட்டாமல் வீட்டுக்கு வந்து செஞ்சாச்சு. ஓ, மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பாருங்கன்னாரு, ரெண்டு வருஷம் அது மாத்திர போனோம். அதுக்கப்புறம் பைபாஸ் சர்ஜரி நடந்து 20 வருஷம் அங்கே போய் அக்டோபர் வந்துச்சுன்னா போகவே இல்லை. ஏன் தெரியுமா, எல்லாம் கேட்பாங்க டாக்டர் பார்த்தீங்களா, ஓ பார்த்தேன். எந்த டாக்டர், மேலே இருக்கார் நம்ம டாக்டர் பரம வைத்தியர், அவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லுங்க, வலிச்சாலும் சரி நெஞ்சடைச்சாலும் சரி யார்ட்டையுமே சொல்ல வேமாண்ணே. நேற்று தம்பி பின்னிட்ட பேசியிருந்தோம், நாங்கள் ஜாய்ஸ்மேர் கான்ஃபரன்ஸ் போயிட்டு அங்கே சவேரா ஹோட்டலில் சாப்பிடாம நாங்கள் காபூலுக்கு போனோம். தின்னியோட போனால் காபூலில் போனால் எல்லாம் சாப்பிட முடியாதெல்லாம் சாப்பிடலாம், ஆனால் நான் தெர் இஸ் அ லிமிட். ஆனால் தான் வசந்த் சொல்லுது, நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில் கத்தியவை, நீ கத்தி வேணா நீங்கள் கத்தி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ என் ஜப வீட்டில் கொண்டு வந்து அவளை, அப்போ மகிழ்ச்சி எங்கே இருக்கு, வரும்போது வாசாங்க பாருங்க, கத்துடைய ஆலயத்துக்கு போவோம் வாங்கன்னு சொல்லும்போது நான் இப்போ சண்டே மார்னிங் சர்ச்சில் சந்தோஷப்பட்டாரு. ஐயோ போகாட்டி இந்த பாஸ்டர் விட மாட்டாரு, அறுப்பாரே பிளேடு போடுவாருன்னு சொன்ன தொலைஞ்சிரு. ஊழியக்காரனை பற்றி பேசாத, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனை பற்றி பேசாத. ஏனென்றா தாவீதை சிமையை தோஷிக்கிறான். அப்போ அவனுடைய அவனோட கூட இருந்தவங்கள வெறுப்பேற்றி விடுறாங்க அவன் சிமேயுவை. அப்போ தாவீது என்ன சொன்னார், இந்த சிமேயு தூஷிக்க கர்த்தர் அவனை அனுமதித்திருக்கிறார். ஊழியக்காரில் இங்கே வந்து உட்கார்றது ரொம்ப சுலபம், தெரிஞ்ச பசங்க தான் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க. ஆனால் ஆசிரியர் போடுவதில் எல்லாம் வந்து உட்கார்ந்தாங்க, போனால் சாப்பிட்டு தர்றேன். இப்போ விர் டேக்கிங் கிராண்டட் ஃபார் எவ்ரிதிங், எல்லாத்தையும் நமக்கு சாதகமாக எடுத்துக்கொள்கிறோம். நான் ஜப வீட்டுக்கு கொண்டு வந்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன், அவருடைய காணிக்கைகளும் சர்வாங்கங்களும் என்னுடைய வீட்டில் என் ஜப வீட்டில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் எனப்படும். அதே போலவே என் பக்கத்து வீட்டில் அகமது என்று ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருந்தார், அவங்க வீட்டுக்கார ரொம்ப மோசமான ஓனர், காலி பண்ண சொல்லிட்டான் அவர் இருந்திருப்பேன். ஃபாதர் எங்கே கிடைச்சாலும் போடும், மேலூரில் போனால் எங்களுக்கு சொந்த வீடு எத்தனையோ இருக்குது பாஸ்டர், ஆனால் இங்கே வந்து இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் வந்ததுனால எங்கள் வீட்டில் ஃபாதர் பாட்டு தான் பாடுவோம் நாங்கள் எல்லாரும். நீங்கள் பாடுறீங்களா பாடலையோ, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க மாமியும் பக்கத்து வீட்டில் இருக்க ஃபாத்திமா பீபியும் பாடிட்டுருக்குறாங்க. இன்னையிலேருந்து ஜப வாழ்க்கையை ஆரம்பிங்க, ஃபேமிலி ப்ரேயர் ஜபிங்க,
உங்க கஷ்டத்தெல்லாம் கத்தர்ட்ட சொல்லுங்க. வேற யார்ட்டையும் போய் புருஷனை பற்றி பேசாதீங்க, மனைவியை பற்றி பேசாதீங்க, பிள்ளைகளை பற்றி பேசாதீங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருவாரும் தள்ளாட விட்டார், அவர் தள்ளாட விட மாட்டார். என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு, அப்போ அவர் இருக்கிற பர்வதம் எப்படிப்பட்ட பர்வதம்? அவர் பரிசுத்த. அதனாலதான் ஏசாயா தீர்க்க சமஸ்தம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, கேராபீன்களும் சேராபீன்களும் ரெண்டு செட்டைகளால் தங்கள் பாதங்களை மூடிக்கொண்டு, ரெண்டு செட்டைகளினாலே தங்கள் செட்டைகளை முகத்தை மூடிக்கொண்டு, ரெண்டு செட்டைகளினாலே சேனையின் கத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று துதித்து கொண்டார். பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய இயேசு பரிசுத்தர், பரிசுத்த ஆவியாகிய ஆவியானவர் பரிசுத்தர். இவங்க மூணு பேரும் பரிசுத்தர். அதனால தான் வேதம் சொல்லுது, எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் யாவரோடும் சமாதானமாயிருக்கும், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இங்க அந்நிய பாஷை பேசுறீங்க, திங்கட்கிழமை காலையில உங்க வாயில பெஞ்சாதியை திட்டும் போது, பக்கத்து வீட்டுக்காரனை திட்டும் போது சமஸ்கிருதமா பேசுற? இங்க அந்நிய பாஷை பைப்படியில சமஸ்கிருதமா? உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படாமல் இருப்பதால். குரோம்பட்டில் ஒரு பாஸ்டர் இருந்தார், சைக்கிள் வச்சு தெரு தெருவா போய் வசனம் தான் சொல்லுவார். ஞாயிற்றுக்கிழமை அவர் சர்ச்சில் நடக்கிற மெசேஜ் ஸ்பீக்கரில் போட்டு விட்டுப்பாரு. அடுத்த நாள் காலையில் தெருவில் சண்டை பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷைனா என்னன்னே அவருக்கு தெரியாது, சமஸ்கிருதம். ஒருவேளை சமாதான மேசியா சபையில் யாராவது சமஸ்கிருதம் பேசுறவங்களா இருந்தா ஒன்னால செய்ய முடியாதா? ஆரம்ப நாட்கள பெஞ்சாதிக்கு வாங்கி கொடுக்காம இருக்கிறதா பரிசுத்தம் நினைச்சேன். ஆனா ஒரு செமினார்ல நான் ஏசுடைக்கிற கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறேன், தூத்துக்குடியில் நடந்த 74வது வருஷம் நடந்த மீட்டிங்ல தினகரன் குடும்பத்தை பற்றி பேசுறாங்க. அப்பா சொன்னார் என்னன்னு, அதுக்கப்புறம் நான் என் பெண் ஜாதிக்கு புடவை வாங்கினேன்னா என்னோட என் டீம் மெம்பர்ஸ் வர அத்தனை பேருக்கு வாங்கி கொடுப்பேன். வாரணாசிக்கு போவேன், அந்த வாரணாசியில் இந்த ஹோட்டலில் இருக்க அந்த வாரணாசி பட்டுக்கடையில் ஓன நம்முடைய ஃப்ரெண்டு. ஆனால் நாங்கள் வாங்கினா வந்த எல்லா தம்பிமாருக்கும் வாங்கிடுவேன். எனக்கு எது வாங்குறோம் அதே தான். என் பைலட் வந்திருக்கேன், அவர் கேட்டு பாருங்கள் நான் என்ன சாப்பிட்றனோ அதுதான் அவனை சாப்பிடுவான். நான் எந்த ஹோட்டலில் தங்குறனோ அவனு அங்கே தான். ஏன் சவுலை சவுல் சாமுவேல் சவுலை விருந்து கழித்த போது சவுலையும் வேலைக்காரனையும் கொண்டு போய் எங்கே உட்கார வச்சா? பந்தியில் உட்கார வச்சான். டைனிங் டேபிள் எத்தனை பேர் உட்கார்ந்துருந்தாங்க சொல்லுங்க? 30 பேர். அதில் இவங்க 6 பேரை தவிர மற்ற 24 பேர் ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க. அதனால் சவுலை வர சொல்லும் போது அவனுடைய வேலைக்காரர்கள் போனாங்க. இயேசு என்ன சொல்கிறாரா, நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் மூடிய காரணம் இருப்பான். நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் மூடிய காரணம் இருப்பான். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டில் இந்த சால்வேஷன் டிவி வராது. அன்னைக்கு தச்சையராக வச்சேன், அதில் கோச்சி பேசியிருக்கார். என்ன பேசியிருக்காருனாக்கா, என்னை பற்றி பேசிட்டுருக்காரு. எனக்கு அன்புனா என்னவே என்னன்னே தெரியாது. எங்கள் அப்பா ஐபிசி பாஸ்ட்டு, வீட்டில் வந்தார்னா மிலிட்ரி ரூல் தான், அவரை பார்த்தாலே நாங்கள் அலறுவோம். எனக்கு பேர் 3 ஆம்பளை பிள்ளைங்க அவங்களுக்கு, அவன் 3 பையனில் கோஷிக்கு பேர் தங்கம். அம்மா தங்கம் வாப்பான்னு அவர். எங்கள் அப்பா ஒரு நாள் கூட என்னை பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. ஜாய்ஸ் மேன் மீட்டிங் டைமில் அண்ணன் கூப்பிட்டு சொன்னாங்க, கோஷி ஒரு பாட்டு பாடுனாங்க, இதோ மனுஷரின் மத்திய தேவாதி தேவன் பாடினாரு. மீட்டிங்கில் நல்லா இருந்துச்சு. அடுத்த நாள் ஃபோன் பண்ணி பாச முத்துட்டு சொல்லி கோஷியை வர சொல்லுங்கண்ண. இவருக்கு தலையும் தெரியல காலும் தெரியல. என்னையா தயானா நான் கூப்பிட்றேன், நான் யார்?
ஒன்பது மணிக்கு ஆபீஸ்க்கு சொன்னா ஒன்பது மணிக்கு போனா சேர்ல உட்காந்துட்டு என்ன பார்த்து இருந்துச்சு. சொன்னாரா, கோஷி உனக்கு வந்த வாழ்வு பாண்டா தயானம் எந்திரிச்சு நின்று வரவேற்கிறாங்க. கூட்டிட்டு சொன்னேன், உங்க அப்பா இறந்துட்டாங்க, பஸ் ஜோனியர் இறந்துட்டாங்க, ஐபிசி பஸ் ஒரு ஆறு பேர் வந்திருந்தாங்க, ஆறு பேரும் வச்சு சொன்னேன், நான் இனி உங்களுக்கு தகப்பனா இருப்பேன், உங்க குடும்பத்தை நான் பராமரிப்பேன், உங்க தேவையெல்லாம் நான் சந்திப்பேன், போயிட்டு வாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். டீ வாங்கி கொடுத்துட்டு காணிக்க கொடுத்து அனுப்பிச்சாரு. காணிக்க கொடுத்துட்டு போனதுனால தான் எனக்கு இது கொடுத்து போயிருக்கிறேன். சரின்ட்டு மூணு நாள் பொறுத்து ஃபோன் பண்ணுறேன், கோஷி நான் மதுரைக்கு போகிறேன், நீங்கள் வரீங்களான்னு. நான் வந்துடுறேன் பா அண்ணன், நான் டிக்கெட் புக் பண்ணி வந்துடுறேன், டிக்கெட்லாம் புக் பண்ணி வரோன்னா காலையில் அஞ்சரை மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுன்னு. அவர் அஞ்சு மணிக்கெல்லாம் பைக்கில் நின்றுட்டுருக்காரு. அண்ணன் வர என்னண்ணா, நான் ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், வா ஃப்ளைட்டில், நான் ஃப்ளைட்டில் போக போகிறேண்ணா. ஊழியத்தில் வந்து அவங்க அப்பா இருக்குமா, அவங்க அப்பா சர்ச்சை நடப்போ பதினஞ்சு பேர், அது பழைய ஐபிசி ஸ்டைலில் கொட்டை அடிச்சு டேமரின் அடிச்சு முப்பத்தஞ்சு பேர் சேர்த்து வச்சார். இவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து கனடியன் ஒய்ஃபு, இவர் இந்தியனு. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் ஒரிஜினலாக பாடுங்க, எதுக்கே டூப்ளிகேட்டு, எதுக்கு டூப்ளிகேட்டு. சிஎஸ்ஐ சர்ச்சில் என்ன பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, என் வேலையே கிராஸ் தூக்கிட்டு போகிறது தான். ஆனால் இப்போ நான் பாடின அபிஷேகம் இறங்குது இல்லை சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ள, ஏய் நீ பாடினா கழுத வந்துடும் நாங்கள், நீங்கள் நான் பாடின அபிஷேகம் தான். சரின்னு போய் இறங்கணும், ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். ட்ராவல் பண்ணி பண்ணி எனக்கு சர்வருங்க, ஏர் ஹோஸ்டலுங்க, பைலட்டுங்கெல்லாம் நல்ல பழக்கம். அப்போ அந்த கார்டை பார்த்து சொன்னேன், இவர் என் ஃப்ரெண்டு தான், என் கார்டில் இருக்க பாயிண்ட்டை போட்டு அவரையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி விடுங்கன்னு. ஃபஸ்ட் கிளாஸில் கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய சேர், நான் இருக்கிறது இவனோடய இவ்வளோ பெரிய சேரில் கொண்டு போய் என்ன உட்கார வச்சாங்க. அண்ணன் பக்கத்தில் கூட எல்லாம் அடுத்த சேரில் யோ பண்ணிருந்தாருன்னு. அங்கே போனால் மீட்டிங் முடிச்சு வந்து ஹோட்டலுக்கு கொஷி கொண்டார், ரெஸ்ட் பண்ணிட்டு போனார். போனால் அங்கே போய் டைட்டன் ஷோரூம் கூப்பிட்டு போனார். கொஷி எந்த வாட்ச் வாங்கினோ வாங்கிட்டு வந்தார். அண்ணனுடைய குணம் இப்படிப்பட்ட குணம் தெரிஞ்சு அப்போவே தொண்ணூற்றி ரூபாய் வாட்ச் வாங்கியிருப்பேன் நான். ஒரு ஆட்டோமேட்டிக் வாச வாட்சை ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஓ பாட்டு பாடுறது சொல்லுவாங்க, குருவை தொடரும் சீஷரும் குரு. அப்போது அவர் கேரக்டர் மஸ்ட் சேஞ்ச், நம்ம சுவாபம் மாறணும். தசம்பாவம் கொடுக்கலாம், பாஸ்டருக்கு பணம் வாங்கி கொடுக்கலாம். என் சர்ச்சில் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் வீட்டுக்கு போய் மீன் வாங்க போனால் உங்கள் பாஸ்டர் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. அவர் ஒன்றுமே சொல்லுங்க, அவர் பாவம் பலிகடா மாதிரி உட்காந்துருக்கு. உங்களுக்கு துணி கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஷூட் எடுக்கிறீங்களா, பொண்ணுக்கு எடுக்கும்போது இவ்வளோ அறுபது இவ்வளோ தானே, இதுக்கு மேலே இருக்கா, அதுக்கு மாத்திரம் மேலே இருக்கா. பாஸ்டர் வந்து கடலாம் சீப்பன், டோன்ட் எஸ்டிமேட் யுவர் பாஸ்டர் ஸோ சீப். இஸ் அ மேன் ஆஃப் காட், இஸ் சர்விங் காட் ஃபார் யூ. உங்களுக்காக அவர் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, கர்த்தருக்கு கொடுத்ததுனால நான் ஒன்றத்தையுமே இழந்து போகலை. எமின் ஜபசிங் அண்ணன் தான் மிஷின்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெரிய மலைக்கு முதல்ல போயிருக்கோம். அங்கே களி தான் கிடைக்கும், கருவாட்டு குழம்பும் களியும் தான் கிடைக்கும், கத்திர சோத்திரம். இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு போகிறாங்க, கத்திர சோத்திரம். ஆனால் சாப்பாடு தான் பிரதானமான காரியம் இல்லை, ட்ரெஸ்ஸு தான் பிரதானமான காரியம் இல்லை. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு தேவையில்லைன்னா அவருக்கு தெரியும், தேவையில்லை அட்மிஷன் அவர் கொடுப்பாரியா. என் ரெண்டாவது மக பிகாம்க்கு தான் அவர் சீட் வேணும்னா, நாங்கள் அந்த வருஷம் தான் ஃபேமிலி அமெரிக்காவுக்கு போயிருக்கோம். நான் என் மனைவி ஈவா ரேச்சல் எல்லாம் போயிருக்கோம், கிராஸ் கண்ட்ரி ட்ராவல் பண்ணோம். கத்தோடைய கிருபை, இந்த வேதம் உன்னை சுமக்கும், இந்த வேதம் உனக்கு வழிகாட்டும், இந்த வேதம் உனக்கு வாசலை திறக்கும், இந்த வேதம் உன்னை உயர்த்தும். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டது, அவன் சந்ததி அப்பத்துக்கு கையேந்திதுனோ நான் காணவில்லை என்ற அந்த வசனம் ரோமன் கத்தோலிக்க பைபிளில் வாசிப்பீங்கன்னா, நான் இளைஞனாக இருந்திருக்கிறேன், நான் வயது முதிர்ந்தனும் ஆகிவிட்டேன், ஆனாலும் பேரன்பு பெற்றோர், நீதிமானுக்கு பேரன்பு பெற்றோர், பேரன்பு பெற்றோர் கைவிடப்பட்டதையும் அவர்கள் மரபினர் பிச்சை எடுத்ததையும் நான் காணவில்லை. ஹல்லேலூயா. பாஸ்டர்ஸ், if you serve God faithfully, he will take care of your generation.
பழைய கோர சொன்னேன், God will take care of you through every day, or all the way. He will take care of you. God will take care of you. All you may need, He will provide. God will take care of you. Nothing you ask will be denied. God will take care of you. அதனால கர்த்தரை நம்புங்க, வசனத்தை கை கொள்ளுங்க, வசனத்தின்படி வாழுங்க, நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஊழியத்துக்கு வந்த பிறகு எங்க சொந்த அத்தை, எங்க அப்பாவுடைய அக்கா, அவங்க லேடி டாக்டர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆரோமா வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, அவங்க வீட்டில் ஒரு நான் ஊழியத்துக்கு வந்தப்போ சைக்கிள் கூட கிடையாது, சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்குமான்னு நான் அத்தை வீட்டுக்கு போனப்போ, டே தயா இதை நான் 65 ரூபாய்க்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன், நீ எவ்வளோடா காசு வச்சுருக்கேன்னு கிளவி சாவுத கொடுத்து சாகக்கூடாது. ஆண்டி 35 ரூபா பர்ஸில் இருக்கு, 7ஆம் தேதி சம்பளம் வாங்கினது மீதி 30 ரூபா கொடுத்துருவேன், சரி எடுத்துக்கணும். பழைய 50 சைக்கிள், பெரம்பூரில் சைக்கிள் இருந்தேன், நான் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகிற மாதிரி நினைப்பேன். இது அப்போ செல்ஃபோன் தான் இல்லையே, போஸ்ட் கார்டு வருது, நீ வேலை முடிந்து போகும்போது சைக்கிளோடு வந்து என்னை பார்த்து விட்டு போகணும், ஏன்னா அந்த காலத்துலலாம் லைட்டெலாம் போனால் போலீஸ்காரன் பிடிப்பான், இப்போ பிடிக்க மாட்டான், வாங்கி பாக்கெட்டில் போட்டுப்பான், வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்களே எப்படியெல்லாம் வாங்குறாங்க. அதனால் நான் ஊரில் டைனமோ போட்டு கொடுக்குறதுக்கு கூப்பிட்றாங்க போலன்னு போனேன். இந்த சபையார் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, யாரோ பேர் தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்லுவேன், ஏ பள்ளிக்கிருவே நீ பணத்தை கொடுப்பியோ கொடுக்க மாட்டியோ திருட்டு பயல வச்சுட்டு போடாங்க, இந்த திருட்டு பயல ஆண்டவர் நம்பினார், இந்த திருட்டு பயல ஆண்டவர் நம்பினார், இன்னைக்கு எண்ணி கொடுக்கலையா அள்ளி கொடுக்க கத்திருக்கிறவங்க. ஹலோ எம்எல் என்ன சொல்லுவாங்க, நீ எண்ணி கொடுத்தினா ஆண்டவர் எண்ணி கொடுப்பார், நீ அள்ளி கொடுத்தினா ஆண்டவர் அள்ளி கொடுப்பார். தேவியோட 3 பாஸ்டர் நாங்கள் பிள்ளைங்க படிக்கணும், 3 பேருக்கும் 15,000 15,000 கொடுத்தேன், மீதி 6,000 மற்ற 12 பாஸ்டர் கொடுத்தேன். ஏன் தெரியுமா, என் எண்ணம் பணத்து மேலே அல்ல, வேதத்தின் மேல். பணம் என்ன ஆளைதான், ஆனால் அது என்ன ஆளக்கூடாது, இந்த பணம் என் காலு கீழே தான். ஜாய்ஸ் மேர் செமினார் நடத்தும் போதுதான் நிறைய பணம் செலவழிச்சிருக்கோம். 99 நடத்தின செமினாரில் ஃபஸ்ட் மோகன் சர்ச்சில் 14,000 பாஸ்டர்ஸ் கத்துடைய கிருபையினால் நான் ஊழியக்காரரை கனம் பண்ண மாதிரி இந்தியாவில் வேறு யாரும் கனம் பண்ண முடியாது, கொடுக்கவும் மனசும் வராது. கத்துடைய கிருபையினால் ட்ரெயினில் வந்தவங்களுக்கெல்லாம் பர்த்தோட காசு கொடுத்து, ட்ரெயினில் சாப்பிட்றது காசு, வந்த பிறகு லஞ்சு மாத்திரம் நாங்கள் கொடுப்போம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் காசு கொடுத்து அனுப்பிச்சோம். வேறு யாராவது இந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் தெரியுமா, நான் அந்த நிலைமையில் இருந்திருக்கேன். எங்கள் அம்மா எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர், கோதுமை கஞ்சி கொடுத்து வளர்த்தாங்க, உண்மையாக அந்த கஞ்சை சாப்பிட்டுட்டு வசனத்தை வாசித்தோம். அந்த ஏழை தாயாருக்காக நான் கத்தரை சொத்துருக்கேன், அந்த தாயார் ஜெபித்த ஜெபம் இன்றைக்கு எனக்கு ஊழியக்காரனாய் நிரூபிச்சிருக்கு. நான் ஊழியக்காரில் நீங்கள் ஊழியத்துக்கு வந்துடலாம், ஊழியத்துக்கு வந்தேன்னா கொண்டு வந்துச்சு வாழ்நாள் ஆயுசு நாட்கள் கூடியிருப்பது, தகப்பனையும் தாயும் கனப்பனையும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, தகப்பனையும் தாயும் கனப்பனையும். அப்போ என் ஜப வீட்டில் கொண்டு வந்து அங்கே அவர்களை மகிழ பண்ணுவேன், அவருடைய சர்வாங்கங்களும் காணிக்கைகளும் வழிபடத்தின் மேல அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, சில நாள் சென்ற பின்பு காயின் தன் நிலத்தின் விளைச்சலிலே முதன்மையானதை கொண்டு வந்தான், ஆபேலும் தன் மந்தையிலே கொடுமையானதை கொண்டிருந்தான். சரி இப்போ நானே சொல்லிடுறேமா, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கத்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் கத்தர், உன் காணிக்கைய கத்தர் அங்கீகரிக்கணும்னா முதல்ல ஒன்று அங்கீகரிக்கணும். அதனால் லாட்ரி சீட்டில் வந்த பணம், டாஸ்மாஸ் கடையில் வந்த பணம், சீட்டு போட்டதில் வந்த பணம், அந்த பணம் இந்த பணம் வந்து சபையை தீட்டுப்பட்டு போயிடும். ஃபஸ்ட்டு எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணோம், பக்கத்து வீட்டுக்கார் டாஸ்மாஸ் கடை தான் வச்சுருக்காரு, அவர் எனக்கு காணிக்கை கொடுத்தாரு, அவர் தானே வச்சாரு எனக்கு, நான் வாங்காத
தீட்டு பணத்தை வாங்காத. நீ அப்பா இப்படி மறந்துடுற உங்க பக்கத்து. ஹலேலூயா. அப்ப நம்முடைய காய்கை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். அப்போதான் அப்போ ஹாஸ்பிட்டலில் பில்லு வாங்க மாட்டாங்க, இல்லாட்டி பில்லு வாங்குவாங்க, தீட்டிடுவாங்க. அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும். சிஸ்டர் யாரோ ஒருத்தர் அடுத்த வரிய மாத்திரம் வாசுறேன். அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் அதுக்கு. அடுத்த வரி அதுக்கு முன்னால காணிக்கையும் சர்வாங்கங்களும் அவனுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்கள். என்னுடைய வீடு, நான் சகோதரன் தினகரனோட கூட கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கூடவே இருந்திருக்கேன். அவர் திட்டிருக்கேன் போய் நேராக சொன்னேன்னு. பைபிள் ஸ்கூலில் படிக்கும்போது உங்களுக்கு திட்டிருக்கேன்னு. 100 பொம்பளைங்க இருந்தால் மஞ்சள் புடவை இருக்காதா, ப்ளூ புடவை இருக்காதா, ராம்சாமி இருக்க மாட்டானா, கன்சாமி இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்க. நான் குரோம்பட்டில் பாஸ்டராக இருக்கேன். உங்களுக்கு என்ன உதவி கேட்டாலும் செய்யுங்க, சொல்லுங்க, நான் செய்கிறேன்னு. அவர் வந்த நாள்லேருந்து 2008 அவர் இறந்து அவர் பாடி வீட்டுக்கு கொண்டு வந்த போது ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஐஎம்சியில் கொண்டு போயிருக்காங்க. அதுபோல் தாவீதும் யோனத்தானையும் போல நண்பர்களாக இருந்தோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜீசஸ் கால்ஸ் ப்ராஃபிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ் வந்துச்சு. அப்போ தம்பி பால் கூப்பிட்டு என்னை கனப்படுத்துனாங்க. அப்பாவோட இருந்தது போல அங்கிள் இன்னைக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் எங்களோட கூட இருக்கார். நேற்று பாலுடைய கல்யாண நாள். ஆனால் நான் காலைல 6 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன் தம்பி. என்ன அங்கிள், நீங்கள் 6 மணிக்கு பண்ணும்போது நாங்கள் பிளெயினில் இருப்போம், கவலைப்படாத, எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்கன்னு. 4:30 ஃபோன் பண்ணி ரெண்டு பேருக்கும் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சேன். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால் என்கிட்ட ஜெபம் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. ஒரு மீட்டிங்கில் சொல்ல சொன்னார், நான் ஊருக்கெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், பிஷப் அங்கிள் எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லிருக்காருன்னு. அதனால் சபையார வரங்களில் வளருங்க. ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனியில் வளர்ந்து இந்த சமாதான மேசிய சர்வை எல்லா விதத்திலும் பெருக கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென்.